திருவேற்காடு எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் ஐ.இ.இ.இ சார்பில் 3 நாள் சிறப்பு சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது. திருவேற்காடு எஸ்ஏ பொறியியல் கல்லூரி மற்றும் ஐ.இ.இ.இ இணைந்து நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் 2024 சர்வதேச மாநாடு 3 நாட்கள் நடைபெற்றது. பொருளாளர் மற்றும் தாளாளர் எஸ் அமர்நாத் தலைமை தாங்கினார். முதல்வர் எஸ் ராமச்சந்திரன் சிறப்புரையாற்றினார். எஸ்ஏ பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தொடக்க விழாவில் ஆவடி டிஆர்டிஓ இயக்குநரும் விஞ்ஞானியுமான ஜே ராஜேஷ்குமார் மற்றும் ஐஐடி மதராஸ் துறை தலைவர் டாக்டர் பலராமன் ரவீந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினர். இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் டாக்டர் சத்ய நாராயணன் சேஷாத்ரி ஆகியோரும் பயன்பாட்டு இயந்திரவியல் மற்றும் உயிரியல் துறை, எரிசக்தி கூட்டணி மற்றும் நிலைத்த வளர்ச்சி குறித்து உரையாற்றினர். எஸ்ஏ கல்லூரியின் பொருளாளர் மற்றும் தாளாளர் எஸ் அமர்நாத் பேசும்போது, இந்திய உற்பத்தி துறைகளில் நிலைத்த வளர்ச்சி இலக்குகள் தொடர்பான அரசு நடவடிக்கைகள் மற்றும் இந்திய எஸ்டிஜி அடைவு திட்டத்தின் முக்கிய அம்சங்களை பற்றி சிறப்புரையாற்றினார். நிறைவு விழாவில் எஸ்ஏ பொறியியல் கல்லூரி பேராசிரியர் நளினி விழாவின் சிறப்பு அம்சங்களை சுருக்கமாக எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினரான இந்திய புவியியல் அமைச்சகத்தின் பாலகிருஷ்ணன் அதியமான் பேசும்போது, உயர் செயல்திறன் கணினிகளின் பங்கு அங்கு குறித்து விளக்கினார். அவரைத் தொடர்ந்து பேசிய ஐஐடி மெட்ராஸ் மின்சார பொறியியல் துறை தலைவர் ஆர். டேவிட் அனைவருக்கும் சமமான செலவில் தொழில்நுட்பமும் கல்வியும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன்பின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு எஸ்ஏ கல்லூரி தாளாளர் எஸ் அமர்நாத் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ். கோடீஸ்வரன், டாக்டர் வி. சுஜாதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.